அழித்துவிட்டால் அங்கு வெறும் மண்ணே எஞ்சியிருக்கும் என்று கூறியவர் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ். உலகின் மிக பெரும்பான்மையாக இருக்கும் உழைப்பாளர் வர்க்கத்தின் கையில் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர். தன் வாழ்நாள் முழுவதும் உழைப்பாளர்களின் உரிமைக்காகவும் அவர்களுக்கான அதிகாரம் மற்றும் விடுதலைக்காகவும் தனது எழுத்துக்கள் மூலமாகவும் போராட்ட களத்திலும் நின்று காட்டினார். ஆகவேதான் உலகெங்கிலும் மாற்றங்களை கொண்டு வந்த புரட்சியாளர்களின் பட்டியலில் இன்றும் கார்ல் மார்க்ஸின் பெயர் உச்சத்தில் இருக்கிறது. கம்யூனிச தத்துவத்திற்கு விதை போட்ட இவர் மார்க்சிய சித்தாந்தத்தின் தந்தை என்று அறியப்படுகிறார். ஏழ்மையை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் தேசியம், மொழி, இனம் என எல்லாவற்றுக்கும் அப்பால் உலகெங்கிலும் உள்ள ஒடுக்கப்பட்ட வறுமையில் வாடுகின்ற தொழிலாளர் வர்க்கம் குறித்து சிந்தித்தார். இவர் தனக்கு முன்பிருந்த தத்துவவாதிகளின் சிந்தனைகளை முற்றிலுமாக கரைத்து குடித்தவர். எல்லா தத்துவங்களும் உலகம் எப்படி தோன்றியது, அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை சிந்திக்கின்றன. ஆனால் நமது வேலை அதுவல்ல, மாறாக உலகத்தை மாற்றி அமைப்பதே நம்முடைய வேலை என்றார். உலக தொழிலாளர்களே, ஒன்றுபடுங்கள். அடிமை சங்கிலியை தவிர நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்காக பொன்னான ஓர் உலகம் காத்திருக்கிறது என்ற புகழ்பெற்ற வாக்கியத்தை மார்க்ஸ் சொன்னது சர்வதேச அளவில் வர்க்க புரட்சிக்கு காரணமாக அமைந்தது. மூலதனத்தின் மூலமே வர்க்கங்கள் தோன்றின என்று ஆணித்தனமாக கூறி வரலாற்றின் பல முடிச்சுகளை அவிழ்த்தார் கார்ல் மார்க்ஸ். இவர் எழுதிய மூலதனம் புத்தகம் மேம்பட்ட சமூகத்தின் ஆகச்சிறந்த வழிகாட்டியாக இருப்பதாக நம்புகின்றன மார்க்சியவாதிகள். சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள், அடிமைத்தனம், பிற்போக்குத்தன்மைகள் போன்றவைகளை உடை தெரிய கார்ல் மார்க்ஸின் சிந்தனைகள் உலகம் முழுக்க போராட்ட குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மார்க்ஸ் என்னும் மகத்தான மனிதன் தன் சிந்தனையை நிறுத்திக் கொண்ட நாள் இன்று. வந்தனா முத்துசாமி, நியூஸ் 7 தமிழ்.